ஹாய் கைஸ், வெல்கம் டு சோல் கேமிங். எந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க ப்ரோ, மந்த் 3 அண்ட் மந்த் 4 ராயல் பாஸ் லீக்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு கைஸ். இதோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களே நீங்கள் ஒரு தீம். ஸோ இதுதான் வந்து அந்த ராயல் பாஸ்க்கான ஒரு இன்ட்ரோன்னு கூட சொல்லலாம் கைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ராயல் பாஸ் ரிவார்ட்ஸில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பார்த்தா வந்து நீங்கள் முக்கால் வந்து இந்த தீம்லேயே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம இந்த தீம் முடிஞ்ச உடனே வந்து இதுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பக்காவான மந்த் 3 அண்ட் மந்த் 4 ராயல் பாஸ் தான் சொல்லணும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ராயல் பாஸ் ரிவார்ட்ஸை வந்து ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க பிஜிஎம்ஐலேருந்து அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் இதே தான் சேம் பப்ஜி மொபைலுக்கும் அதே தான் கைஸ். ஸோ அதுவும் அது விளையாடுறீங்க பப்ஜி மொபைல் அப்படின்னா கூட, ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தெரியட்டும் கைஸ். ஸோ இந்த ரிவார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ கன் ஸ்கின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஸோ பக்காவாக கொடுத்துருக்காங்க, ஒரு கலர்ஃபுல் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், உங்களுக்கு இதிலே ரிலீஸ் ஆகிட்டுருக்கோம், ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் என்னென்ன ரிவார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றது. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான அப்டேட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க செஃப்ஸ் ஸ்பெஷல் மந்த் 3. ஸோ மந்த் 3க்கான ராயல் பாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செஃப் டீப் ஃப்ரைடு செட் அப்படின்றது ஒன்று கொடுக்க போகிறாங்க கைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த தீம் எஃபெக்ட்டு ஆகட்டும், அந்த மித்திக் ட்ரெஸ்ஸோடைய அந்த அவுட்ஃபிட்டு ஸோ உங்களுக்கு வந்து அந்த அவுட்ஃபிட்டில் வந்து மூவ்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த டீப் ஃப்ரை சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹெட் கியர்ஸ்லாம் வந்து ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மந்த் 3 ராயல் பாஸ் ரிவார்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர ராயல் பாஸ் ரிவார்ட்ஸு அண்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே கூப்பன் தருவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து லோன் உல் அப்படின்ற ஒரு செட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து QBZ-ஓடைய ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் ஆர்பியில் கொடுத்த ஸ்கின் மாதிரியே அந்த கலர் மாதிரியே தான் இதுவும் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செகண்ட் ஆர்பியில் வந்து இந்த காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அட்வென்ச்சர் காயின்ஸு அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் கியர் கொடுக்குறாங்க, ஃபைவ்ல ஹெட் கியர் உங்களுக்கு வந்து தராங்க கைஸா. அண்ட் பார்த்தீங்கன்னா யூசிஸ்லாம் வந்து தராங்க. ஸோ 9th ராயல் பாஸ் அண்ட் 10th ராயல் பாஸில் வந்து உங்களுக்கு பேக் தராங்க. ஸோ பேக்கும் வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ இந்த பேக் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க கைஸா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ பேராஷூட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேராஷூட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில், அந்த அனிமேஷன்ஸு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த கார்ட்டூனோட அந்த கோட்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும் கைஸ். ட்விஸ்ட் டான்ஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல் எல்லா அமௌண்ட்டுமே வந்து மந்த் 3 அண்ட் மந்த் 4க்கான அமௌண்ட்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்டு இதோட டைமும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த டான்ஸிங் டைம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம பப்ஜி பிளேயர்ஸ் அண்ட் பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அமௌண்ட்லாம் வந்து ரொம்ப நேரம் இதுவாகிற மாதிரி இருந்தாங்க ஸோ அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வேறு லெவலில் இருக்குது, ஃப்ரூட் ஃப்ளாஷ் ஃபினிஷ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ராயல் பாஸோட அவுட்ஃபிட் வந்து ஒரு கோச் சூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது கேஸ் இது. அண்ட் அட்வென்ச்சருக்கான ஆஸ் யூஷுவல் 30th வந்து உங்களுக்கு ஒரு நேடு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த நேடு ஸ்கின். அண்டு அது ஒரு பார் கோடோடைய வரை தந்திருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. அண்டு மித்திக்க அமௌண்ட், ராயல் பாஸோட மித்திக்கிற அமௌண்ட்டை இது தான் கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அமௌண்ட்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த அமௌண்ட்டு. யூஸ்வலாக வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து தர மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் சீசன் 19 தந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் தராங்க. அண்ட் 35 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. அண்டு 40 இதுதான் கைஸ் நீங்கள் அந்த லீக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து M16-ஓடைய வேறு லெவல் ஸ்கின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பா அழிச்சுன்னு தெரியுது, ஜானதன் அந்த ட்ரெஸ் போட்டிருப்பார் இல்லையா. ஸோ அதே கலர் மாதிரி இருக்குது, இந்த க்ரீன் வித் பிங்க் அண்ட் வயலட் எல்லாமே வந்து கலந்த மாதிரி இருக்குது. ஸோ வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க இந்த தடவை அப்டேட்டு. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா வந்து 50th உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரைடு செட். ஸோ இந்த ட்ரெஸ் தான் கைஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இதில் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைலில் இருந்து அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து. அண்டு எனக்கு அது ஒரு ஹெட் கியர் தான் வந்து
பக்காவாக வேற லெவலில் இருக்குது. ஸோ அந்த ஹெட்கியர் மட்டும் வாங்கிறதுக்காகவே நான் ராயல் பாஸ் போடுவேன் கேஸ் கண்டிப்பாக. ஸோ நீங்களாம் யாரெல்லாம் வந்து மந்த்லி த்ரீயோட ராயல் பாஸ் நல்லா இருக்கா அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க கேஸ். ஸோ உங்களுக்கு எந்த ராயல் பாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து. ஸோ இந்த எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அந்த எமௌண்ட் அந்த ஹெட்கியர்லாம் பார்க்கும்போது வேற லெவல் கேஸ், வேற லெவல் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ எப்போ இது வரப்போகுது அப்படின்ட்டு ஒரே ஆர்வமாக இருக்கேன். ஸோ எப்போ அந்த டேட் வரும் அப்படின்றதுல அண்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த ப்ரீமியம் பேக் அதில் என்னென்ன வரும், உங்களுக்கு ஃப்ரீ அமௌண்ட்ஸ் எல்லாமே வரும். அண்ட் மந்த் ஃபோருக்கான ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒயிட் இது கொடுத்துருக்காங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோனோ சைபோர்க் அப்படின்ற ஒரு செட் கொடுக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏகேஎம் லெஜெண்டரி ஸ்கின்னே கொடுக்குறாங்க கைஸ். ஃபஸ்ட் ஆர் பில்லை அதிசயமாக பண்ணுறாங்க. பப்ஜி மொபைல் வரலாற்றுலேயே வந்து ஏகேஎம்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆர்பிலேருந்தே ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது கைஸ், பார்க்கும்போது வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் இன்னொரு சர்ப்ரைஸும் நம்ம பப்ஜி அண்ட் பிஜிஎம்ஐ பிளேயர்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல போகிற கூடிய சீக்கிரம் வருது வருது வந்துக்கிட்டே இருக்குது. 13 பார்த்தீங்கன்னா ஒரு பேராசூட் ஸ்கின். ஸோ பேராசூட் ஸ்கின்லாம் வந்து வேறு லெவல் டெக்ச்சர் கொடுக்குறாங்க. அந்த கார்ட்டூன் டெக்ச்சர் எல்லாம் சூப்பராக இருக்குது கேஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு 15 பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எமௌண்ட் வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாருக்கும் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் படிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் பிஜிஎம்ஐ. ஸோ அதனால தான் வந்து எல்லாத்துக்குமே அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த ஃப்ரேமுடைய இது கிடச்சிருக்கு. ஓ இதுக்கு தான் கேஸ் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி யூஏஇசட்கான ஸ்கேன் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்காகவே நிறைய பேர் ராயல் பாஸ் போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் வந்து ராயல் பாஸில் வந்து ஒரு காருக்கான ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்த யூஏஇசட் ஸ்கின்னுக்காகவே யார் யாரெல்லாம் வந்து ராயல் பாஸ் போடுவீங்க அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிஜிஎம் அண்ட் பப்ஜி மொபைலில் வந்து கார் ஸ்கின்லாம் தரது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் பிஜிஎம்ஐயில் இப்போ தான் வந்து தந்திருக்காங்க. 25 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிளேசியல் அவுட்ஃபிட் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் ஒரு ஆர்னமெண்ட் ஒன்று கொடுக்குறாங்க, ஐவரி நைட் ஆர்னமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவை வந்து மந்த் 3 அண்ட் மந்த் 4 ராயல் பாஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது ஒரு மித்திக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராகவே இருக்குது. அந்த எஃபெக்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க கைஸ். இப்போ வேறு லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம்ஐ அண்ட் பப்ஜி மொபைல் எல்லா ரெண்டுத்துலையுமே. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு இந்த ராயல் பாஸில் எது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். 48th RP வந்து உங்களுக்கு மினி 14 ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோல்டன் எஃபெக்ட் வந்து ஓவர் சூப்பராக இருக்குது. ஃபுட் லாங் அப்படின்றத வந்து மினி 14 பேர் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது கைஸா. ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அட்வென்ச்சர் இருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த மித்திக் அவுட்ஃபிட் அந்த 6-pack வச்சு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பேரை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீச்சா ப்ரொய்சர் செட் அப்படின்றத வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பரவாயில்ல. பட் எனக்கு வந்து மந்த் 3 அந்த அவுட்ஃபிட்டு தான் பிடிச்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தில் எந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ் பிடிச்சிருக்கு ராயல் பாஸ் அவுட்ஃபிட் அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க கைஸா. கண்டிப்பாக இந்த ராயல் பாஸ்க்கான வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் விளாட்றாங்களோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸா. அண்டு பார்த்தீங்கன்னா ஓ வேறு லெவலில் இந்த ட்ரெஸ்ஸோட பார்க்கும்போது அந்த அமௌண்ட் வேறு லெவலில் இருக்குது கைஸா. ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் வந்து இந்த அமௌண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸா. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, Season 1 S2 செட் ஓ வேறு லெவலில் இருக்குது கைஸா. கொஞ்சம் பல்கியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த அவுட்ஃபிட்டு பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்தாங்க போன சீசனில், சீசன் ரிவார்ட்ஸ் கைஸ். இது வந்து நீங்கள் டைமண்ட் ரயர்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்ல. ஸோ அதுக்கான ரிவார்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஒரு ஹேட் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்ஃபிட்டில் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த ஆர்பி கொடுத்த ரிவார்ட் மாதிரி தான். அந்த க்ரோஸாக்கான ஸ்கின் கொடுக்குறாங்க. வாவ் சூப்பராக இருக்குது கைஸ், பக்காவாக இருக்குது. வாவ் வெறித்தனம். வாவ் கன்ஃபார்ம் ஏஸ்கானோ. ஓ ஏய் பேராசிட் வேறு லெவலில் கைஸ். அந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் அந்த ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து கான்குரருக்கான ஃப்ரேம் மாற்றிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பிடிக்கல அப்படின்றத மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃப்ரேமும் மாற்றிருக்காங்க. அண்டு பேக்கான ஒரு ஸ்கின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு எது எது பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கைஸா. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்கள் டேட் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸா. ஸோ இந்த வீடியோவோட நம்ம அடுத்த வீடியோ அப்டேட்டோடு பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் சி ஆல் அகைன் பீப்புள் வித் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.